குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நடிகர் விஜய் தனது விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்றியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என பெயர் சுட்டி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க. இருக்கா, எல்லாம் ரசிகர்கள் தான் இருக்காங்களே, மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்களா? அதுதான் என்னன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். ஒரு முறை வந்து பார்த்தா தான் தெரியும். விஜயகாந்த் கூட வந்தார், அவர் வரணும்னா வரலாம், அவரும் வர முடியல. அவருக்கு மக்கள் தொகை நிறைய இருந்தால் அவரே வர முடியல. இவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. இருக்கிற கட்சிங்களே இப்போ கரெக்டாக இருக்குது, பெரிய பெரிய கட்சிங்களே. இப்போ திடீர்னு வரும்போது ஒரு மாற்றம் இருக்க தான் செய்யணும், ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. அரசியலை பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்லா அலசி பார்த்து வந்து வரணும். மக்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து நல்லது செய்யணும். ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தவுடனே கட்சியில் வர்றதை விட அவங்க நல்லது செய்யணும். அவங்க மக்களை வந்து பார்க்கணும். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் வர்றாரோ இல்லையோ, எந்த ஒரு தலைவர் அவருன்னு இல்லை, பொதுவாக விஜய் வந்தாலும் சரி, விஜயோட இடத்துல யார் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும், ஏதாவது ஒரு நலத்திட்டம் செய்வாங்களா அப்படின்னு. மக்கள் எதிர்பார்க்குற ஒன்று, ஏதாவது ஒரு தலைவனால் நம்ம குடும்பம் நல்லபடியாக மாறிடாதா, இல்லை நம்ம நாடு நல்லபடியாக மாறிதா, நம்ம ஊர் நல்லபடியாக, பிற்படுத்தப்பட்ட கிராமத்தில் பேருந்து வசதி கூட இல்லாதவங்களாக இருக்காங்க, ஒரு நல்லதாவது நடக்காதான்னு சொல்லி மக்கள் வந்து இன்ன வரைக்கும் வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம். அவ்வளோதான். இதில் இது வந்து எப்படின்னா ஒரு நாடகம், ஒரு விளையாட்டு மணி வந்து காய்களை நகர்த்தி அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. மக்கள் வந்து அதில் வந்து ஆடியன்ஸாக வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயமாக தான் நமக்கு வந்து நல்லது வராதான்னு சொல்லி ஒரு கவலையோடு எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. இப்போ விஜய் வந்தாலுமே வந்து அரசியல் ஆரம்பித்தாலுமே ஆதரவு கொடுத்தாலுமே அவர் நல்லது செய்வாரா மாட்டாரான்ற ஒரு கேள்வி வந்து அவங்க மனசில் எழுந்துக்கிட்டே தான் இருக்கும். வந்தால் என்ன செய்வாரோ, ஒருவேளை செய்யாமல் ஏமாற்றிட்டோம், ஏன்னா அப்படித்தானே தோணும். நம்ம நிறைய தலைவர்களை வந்து மக்கள் நம்பியும் மோசம் போயிட்டாங்க, அவங்களையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியலை. அவர் படம் பார்க்க முடியாதுன்னு தான் வருத்தம். மற்றபடி அரசியல் வந்தால் ஓகே, அவர் படம் மட்டும் நிப்பாட்டார் நினச்சா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னும் அவர் படம் நிறைய ஸ்கிரீன் அவரை பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஒவ்வொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உள்ளே வரேன் சொல்லிட்டு சினிமாவிலேருந்து எல்லாருமே பெரியாலாம் வராங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியில் உள்ளே வந்துட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா அவங்க எங்கே போனாலும் சரி, அவங்க வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ விஜய் வந்து திரையுலகத்தில் சாதிச்சாரு, அரசியல் துறையில் சாதிப்பாரா? கண்டிப்பாக சாதிப்பார் ப்ரோ. இப்போ மக்கள் இப்போ விஜய் நற்பணி மன்றம் அந்த மாதிரி இருக்கிறதால எல்லாருமே மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. அது எப்படி கிடைக்காம இருக்கும்? இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ், ஒரு சின்ன பிள்ளைய கேட்டால் கூட, நான் விஜய் ஃபேன்ஸு, நான் விஜய் தான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதரவு கிடைக்காம எப்படி ப்ரோ? கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. இதுக்கப்புறம் வந்து நான், இதுதான் என்னோடய கடைசி படம், இதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக அரசியல் பயணத்தில் தான் ஈடுபடுவேன், சினிமாவில் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறேன்? சினிமாவில் கண்டிப்பாக நடிச்சு தான் ப்ரோ ஆகணும். இப்போ அரசியலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக, ஏன்னா சினிமா மூலியமாக தான் எல்லாருமே விஜய் வந்து தளபதி வந்து ஃபேன்ஸ் ஆனாங்க. இப்போ சினிமாலேயே அவர் நடிக்கலாம், எல்லாருக்குமே வருத்தத்தை தான் ப்ரோ கொடுக்கும். அது போட்டி அவருக்கு யாரும் போட்டி கிடையாது, அவருக்கு அவரே தான் போட்டி. அதனால் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, இளைஞர் மத்தியில் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு? இப்போதுக்கு ஒரு 50% கன்ஃபார்ம். டிஎம்கே ஏடிஎம்கே 50%னா தளபதிக்கு 50% கன்ஃபார்மாக இருக்குது தமிழ்நாட்டில். இல்லை, அவர் நடிகர்கள்னா கூட ரசிகர்கள் விட மாட்டாங்க, கண்டிப்பாக நடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் அரசியல் முழுசாக வந்து வெற்றி பெற்று நின்றுட்டார்னா, அனைத்து சிஎம்ஓ எதனா ஆகிட்டார்னா தான் வேறு மாதிரி எதனா பண்ண முடியும். இதுவரையிலும் நடிச்சிருந்தா இருக்கணும், ரசிகரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆதரவு வரும், அவர் கேட்க ஆதரவு பண்ணால் அவர் நல்லா செஞ்சால் எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க. நல்லா கொடுப்போம், வந்து செய்யணும். யார் நல்லது நம்மளுக்கு வந்து செய்கிறாங்களோ அவங்க ஆதரவு கொடுக்கலாம். நீங்கள் செய்யல வச்சு நம்ம ஆதரவு கொடுக்க முடியும். அவர் நடிக்கல இருக்கட்டும்பா, ஏன்னா அவர் பேர் இன்னும் கெட்ட பேர் ஆகக்கூடாது. வரல கட்சியில் படம் போயிடும். இல்லை, அவர் இதுக்கப்புறம் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்னோட அரசியல் பயணம் தான் அப்படின்னு சொல்லி. அவருக்கு திறமை இருக்குமா என்ன தெரியாது, எனக்கு திறமை தான் வரலாம். அது ஆரம்பத்துலேருந்தே கட்சியில் யார் கூடயும் சேரணும் இல்லை. இவங்களாம் கட்சியில் இருக்கிறாங்கப்பா, எல்லாருமே கட்சியில் இருக்கிறவங்க தான் வர முடியும். இப்போ கலைஞர் கூட வந்து ஸ்டாலின் இருந்தார், ஸ்டாலின் அப்பாவுக்கு பார்த்து இவர் வந்தார், பையன் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அவங்க வருவாங்க. அது விஜய் சார் வந்துட்டு இந்த கட்சியில் யார் கூட இப்போ சேர்ந்து கட்சியை பற்றி தெரிஞ்சால் நல்லா இருக்கலாம், யார் வேணுமோ நல்லா இருக்கலாம். இல்லை, இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு தரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கட்சியும் தனி கட்சியில் வந்தால் கூட நல்லா பரவாயில்ல, பாராட்டலாம். இத்தனை நாளாக வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தான் இருந்துச்சு, அது மூலயமா நிறைய உதவிகள் நலத்திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் புதுசாக கட்சியே தொடங்கிட்டார், அது அறிவிப்பும் கொடுத்துட்டார், அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சது?
அவர் கட்சி ஆரம்பிச்சது நல்லதுதானே? நல்லதுதான். நல்லதுதான். ஓகே. ஆமா. அவர் பிடிக்குமா உங்களுக்கு? எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே. எங்க வீட்டுல எங்க பிள்ளைகளுக்கு பூரா பிடிக்கும். எங்களுக்கும் பிடிக்கும். ஆமா. ஓகே. எங்க பேரன் பேரன் பேத்தி எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே. அவ பாட்டுனா சூப்பரா ஆடும் எங்க பேத்தி ஒரு புள்ள. ஓகே. அவ்வளோ ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். இப்போ வந்து அவர் இப்போ இந்த கட்சிக்கு வந்தது, இப்போ அடுத்த எலெக்ஷன்லாம் கண்டிப்பாக நிற்பார் அவர். ஓட்டு போடுவீங்களா? போடுவோமே, கண்டிப்பாக போடுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக போடுவோம். போட்டுருவோம். போட்டுருவோம். தளபதி விஜய்க்கு போடுவோம். ஆ, கண்டிப்பாக போடுவோம். இப்போ அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? அவர் பாட்டு, அவர் நடிப்பு, இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேச்சுவார்த்தை இதே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல படத்தில் நடிக்கிற பாட்டு மீது மற்ற எல்லா விஷயத்துலையுமே அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் .com தமிழின் முதல்